தமிழ் சினிமாவில் பிரபல முன்னணி நடிகராக இருக்கிறவர் தான் தளபதி விஜய் சார். இவர் இப்போ மூணாவது முறையாக அட்லியோட டைரக்ஷனில் தன்னோட 63வது படத்தில் பிஸியாக நடிச்சு வந்துட்டு இருக்காரு. கால்பந்து விளையாட்டை பேச வச்சு எடுக்கப்படும் இந்த படத்தோட படப்பிடிப்புகள் இதுவரைக்கும் 70% கம்ப்ளீட் ஆயிருக்கு. மேலும் எப்படியாச்சும் விஜய் சாரை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான ரசிகர்கள் படப்பிடிப்பு தளத்தில் வந்து குவிஞ்சிடுறாங்க. அப்போ அங்கே எடுக்கப்பட்ட வீடியோக்களும் புகைப்படங்களும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துச்சு. அந்த வகையில் சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று வெளியாகியிருக்கு. வெளியாகியிருக்க அந்த வீடியோவில் ரசிகர்கள் எல்லோரும் விஜய் சாரை சுற்றி வளைச்சிடுறாங்க. அப்போ விஜய் சார் எந்த ஒரு சிரமமும் பார்க்காம ரசிகர்களுக்கு ஹாய் சொல்லி தான் ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டி அப்படின்றத வெளிக்கட்டாம சக மனிதரா ரசிகர்களோட சிரிச்சு பேசியிருக்காரு. அந்த வீடியோவை நீங்களும் பாருங்க. விஜய் சாரோட இந்த குணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்படி இருக்க இன்னொரு பக்கம், இதை இட்லின்னு சொன்னா சட்னி கூட நம்பாது அப்படின்ற கதையா, தான் ஒரு டாக்டர் அப்படின்றத மெல்ல மெல்ல மறந்துட்டு வரதா பிரபல நடிகையான சாய் பல்லவி தெரிவிச்சிருக்காங்க. இவங்க இப்போ செல்வரகம் டைரக்ஷன்ல சூர்யாவுக்கு ஜோடியா என்ஜேகே அப்படின்ற படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு மே 31 ரிலீஸ் ஆக காத்துட்டு இருக்கு. குறிப்பா சாய் பல்லவி அதிக படங்கள்ல கமிட் ஆகாம செலக்டிவா தமிழ் தெலுங்கு மலையாளம்னு நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நிதானமா நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. இதனால சாய் பல்லவி படிச்சிருக்கும் டாக்டர் படிப்பு கேள்விக்குறியா இருக்கு. இது குறித்து சாய் பல்லவி சமீபத்துல பேட்டி ஒன்று கொடுத்திருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, நான் ஒரு டாக்டர் அப்படின்றதையே மெல்ல மெல்ல மறந்துட்டு வரப்ப யாராவது ஞாபகப்படுத்திடுறாங்க. ஒருவேளை எதிர்காலத்துல கிளினிக் வச்சு மக்களுக்கு வைத்தியம் பாக்குற ஐடியா இருக்கான்னு ஒரு சிலர் கேக்குறாங்க. அப்படி ஒருவேளை நான் இனிமே கிளினிக் திறந்தா மக்கள் கண்டிப்பா நம்பி ஊசி போட்டுக்க மாட்டாங்க, ஆனா ஹாஸ்பிட்டல்ல கண்டிப்பா கூட்டம் குவியும், எதுக்குன்னா என் கூட செல்ஃபி எடுத்துக்கிறதுக்காக. ஆனா என் வீட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லோருத்துக்கும் நான் தான் டாக்டர், வேற வழி இல்லாம நம்பி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சாய் பல்லவி அந்த பேட்டியில தெரிவிச்சிருக்காங்க. சாய் பல்லவி இப்படி சொன்னதை பார்த்து ரசிகர்கள் பலரும் அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நடிகை சாய் பல்லவி நடிப்பை விட்டுட்டு மருத்துவ தொழிலுக்கு வந்தா நல்லா இருக்குமா அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் போன்ற வீடியோக்களுக்கு பூதக்கண்ணடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.